உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன விருச்சிக ராசி நேயர்களே, இந்த 2018 இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ராசியினுடைய குறைகள் அப்படிங்கிற தலைப்பில் விருச்சிக ராசியினுடைய குறைகளை போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் பார்த்துருந்தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரருடைய நிறைகள் குறைகள் எல்லாமே. ஏன்னா ஒரு ஆழ்ந்த ராசிக்காரர் வந்து விருச்சிக ராசிக்காரர்னு சொன்னோம். அதிகமான எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஏழர் நாட்டு சனியில் நமக்கு கிடைச்ச அந்த லேபர்ஸாக இருக்கட்டும், மேனேஜர்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், யாருமே நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடில் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் தீவிரமான உழைப்பாளிகள். அவர்கள் வந்து எப்போதுமே அதிர்ஷ்டத்தை எல்லாம் விரும்பியது கிடையாது. அவர்கள் எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கரெக்டாக இருப்பார் தொழிலில். அதனால் அந்த மாதிரி உள்ளவருக்கு இப்போ என்னென்னா, ஏழர நாட்டு சனி ஒரு பக்கம், ஜென்ம சனி விலகி பாத சனி போய்கிட்டு இருக்கு. பாத சனிங்கிறது வந்து விலகும்போது நன்மையை செய்து விட்டு போகும், பெரிய கெடுதல் செய்யாது. அதனால் அந்த என்னை என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஜென்ம குரு வந்ததுனால எங்களுக்கு இன்னும் பாதிக்குமா அப்படின்னா, கூடுதல் சுமை தாங்க. ரெண்டு கூடையவன் லக்னத்தில் ஃபைனான்ஸ் லெவலில் எல்லாமே இவங்க பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு குடையவன் லக்னத்தில், ஐந்தாம் பாவகங்கிறது ட்ரீம்ஸ் கனவு, அப்போ இரண்டாம் பாவகங்கிறது பணம். அப்போ இவங்களுக்கு பல 5 நிறைய பற்றாக்குறைகள்லாம் இருந்தது, தேவையில்லாத செலவினங்கள்லாம் ஏற்பட்டது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நம்ம நல்லா வேலை செஞ்சாலும் அங்கே சரியானபடி வந்து நமக்கு ஒரு ஊதியம் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இவங்களாம் அந்த லேபர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடம் மாறுவாங்க, வேறு இடத்துக்கு வேலைக்கு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது அப்ளிகேஷன் போட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஏழரை நாட்டு சனியில் நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு அவங்களுக்கு இப்போ கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி சொத்து பத்திரங்கள் இன்னும் கைக்கு வராமல் இருந்தது பாருங்கள், அதெல்லாம் இவங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். சந்தான பிராப்தி, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், ஜென்ம குருங்கிறது தன் ராசியிலிருந்து 5 7 9 இடத்தையும் பார்த்தது சார். அப்படின்னா என்ன, குழந்தைகள் நலம், குழந்தைகள் மீது அக்கறை, திருமணம் ஆகுதல், அல்லது மனைவி மீது அக்கறை, அல்லது மனைவிக்காக ஏதாவது சுமக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராசிக்கு 9 இடத்தை குரு பார்க்கறதுனால பாக்கியங்கள் இதெல்லாம் பெறும்பொழுது நாம் ஏதோ ஒரு பக்கம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணி என்ன செய்வோம், கடனை வாங்குவோம். அந்த கடனை வாங்கி இந்த சுமைகளை சுமப்போம். இதுதான் விருச்சிக ராசியினுடைய ஜென்ம குரு பலன். இதை பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம், ஒரு மணிக்கணக்கில் பேசலான்னு வைங்களேன். உங்கள் ராசிக்கு 2-5 கூடையவர் உங்கள் ராசியிலேயே உட்காந்து திசை நடத்துகிறாரு. அப்போ வர வேண்டிய பெண்டிங்கான பில் அமௌண்ட், பெண்டிங் ஆர்டரு, அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ், செக்கு கொடுத்து பாஸ் ஆகாமல் இருந்தது, இப்படிலாம் இது இந்த நகைகள் எங்கேயாவது அடமானம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணி எடுக்கிறது, குழந்தைகள் பற்றிய சிந்தனை, குழந்தைகளுக்கு எதிர்கால திட்டங்களை அமைச்சு கொடுக்கறது, அதுக்காக பேர்டன் சுமைகளை சுமக்கிறது, இதெல்லாம் சுகமான சுமைகள் தானே சார். அதை விடுத்து கஷ்டமான சுமைகள் அப்படின்னா ஃபேக்ட்ரி பிஸ்னஸ்ஸு எக்ஸ்ட்ரா போய் எடுக்கிறது, இப்போ ரன்னிங்கில் இருக்குல்ல, இதை அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போய் இன்னொரு ஃபேக்ட்ரி எடுக்கிறது. ஏன்னா நான் பேசுகிறது ஒரு சின்னதாக ஒரே ஒரு சில உதாரணங்கள், இது இப்படியே போச்சுன்னா ஜூம் ஆகி வேர்ல்டு வைடு போனால் விருச்சிக ராசியில் எத்தனை பேர் எத்தனை விதமான மில்லியனர்ஸ், பிஸ்னஸ்மேன்ஸ் இப்படிலாம் நிறைய இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ சொல்லும்பொழுது எல்லாத்தையும் மைண்டில் கொண்டாந்து வச்சுட்டு சொல்லணுன்னு தான் ஆசை, ஆனால் அது டைம் பத்தாது. அதனால் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு 30 கோடி ரூபா ஃபேக்ட்ரி விருச்சிக ராசி நடத்திக்கிட்டு இருக்காரு. 7.5 சென்னையில் இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. இப்போ ஜென்ம குரு என்ன செய்யும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இன்னும் ஏதாவது இன்னொரு ஆள், அவர் ஃப்ரெண்டு, என்னுடைய ஃபேக்ட்ரியும் நீயே எடுத்து நடத்து, லீஸுக்கு எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு, அல்லது வாங்கிக்கோங்கிறாருன்னு வைங்க. இந்த விருச்சிகத்தினால முடியாது அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டாக விருச்சிங்க அது அனுசமாக இருக்கட்டும், கேட்டையாக இருக்கட்டும்,
விசாகமாக இருக்கட்டும், என்னால் முடியாதுன்னு சொல்லாது. ஐ வில் ட்ரை, நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லும். அந்த முயற்சி திருவினையாக்கும்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி, முயற்சி திருவினையாக்கும்னு சொன்ன மாதிரி, அப்போ இவருக்கு என்ன செய்யணும்னா அந்த முயற்சியை எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இவங்க ஒன்றும் சோம்பேறி கிடையாது, சோம்பேறியாக ஆக்கப்பட்டவர்கள் விருச்சிக ராசி. அதே நேரத்தில் ஏன்னா எதனால் ஆக்கப்படுறாங்க, நான் திசா புத்தி சரியில்லைன்னா அவ்வளோதான் சடவுன் ஆகிடுவாங்க. அதே மாதிரி கோச்சார ரீதியாக ஏழ்ரை அது இதுன்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டாங்கன்னா இவங்க எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முடங்கி கிடக்கிறத விட்டுட்டு யூடியூப்பை தட்டி தட்டி, ஏன்னா அந்த ஏழ்ரை நடக்கிறவங்க தான் முதல்ல பயமுறுத்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் நேராக உள்ளார யூடியூப்பை திறந்து எல்லாத்தையும் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக சொல்கிறத பார்த்து இன்னும் மேலும் பயந்துடுறாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அதில் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நல்ல ஒரு இந்த அப்ரோச் நல்லா இருந்தது, அதே மோட்டிவேட்டிங் ஸ்பீச்செல்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதா இருக்குதுன்னு. ஏன்னா வீழ்வது சகஜம், வீழ்ந்து கிடப்பது வெட்கம், வீழ்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எந்திரிக்கிறது தானே பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கால பலன்கள், கடந்த காலத்தையே அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. இனி வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது நீங்கள் தீர்வை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். பிரச்சனை உலகத்தில் 84% இருக்குங்க, பிரச்சனை இல்லாமல் இல்லை. 16% தான் பீஸ் ஆஃப் மைண்ட், அதுக்கு வந்து தீர்வு, அதுதான் நிலப்பகுதி. 84% கடல், கடல் வந்து பிரச்சனை தான், அங்கே எந்த உணவும் சாப்பிட முடியாது, அங்கே எப்படி உயிர் வாழ முடியாது சரிங்களா. நிலப்பரப்பில் நம்ம உயிர் வாழ்கிறோம்னு வைங்க, எனக்கு தெரிஞ்ச தத்துவங்களை நான் சொல்கிறேன். இந்த நிலப்பரப்புங்கிறது நான் பாசிட்டிவ் எனர்ஜியாக எடுத்துக்கிறோம், அதனால தான் நெகட்டிவ் அப்படிங்கிறது எல்லா ஜோசியர்களும் நெகட்டிவையே எடுத்து எடுத்து சொல்கிறாங்க. அந்த ஜாதகர்களும் நெகட்டிவ் போயிட்டுருக்கிறதுனால அதே கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த நெகட்டிவை என்னோட மறந்துடுங்க, இன்று புதிதாக பிறந்தோம்னு நினச்சிக்கங்க. இந்த குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு அம்மா கேட்குறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா அங்கே நான் டூர் போயிருந்தப்போ ஜாதகம் பார்த்துட்ருக்குறேன், இப்போ ஜென்ம குரு வேறு வருதையா, நான் எப்படி சமாளிக்கிறது, இல்லை ஜென்மத்துக்கே குரு வருது, எல்லோரும் யூடியூப்பில் ஜோசியர்கள்லாம் பயமுறுத்துகிறாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னது தாங்க எதிர்மறைன்னு சொன்னேன், கஷ்டமாக இருக்குன்னு சொன்னது, பயமுறுத்துதல்னு சொன்னது, அதெல்லாம் விட்டுருங்க. இன்று புதிதாய் பிறந்தோம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒன்று தான் சார், உங்களை வந்து மோட்டிவேட் அப்படிங்கிற ஒன்று மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமாக ஜாதக ரீதியாக உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறது எப்படி, அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களோட இன்டெப்த்தாக உள்ளார பழகிறது ரொம்ப சிரமம், அவங்களுடைய கேரக்டர் வைஸ் மற்றவங்களுக்கு ஒத்து போகணும். இவங்களுக்கு இன்னி நேரம் கெட்டுதுன்னா அந்த சொசைட்டினால் இவருக்கு வரக்கூடிய நன்மைகள் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ நேரம் நல்லா இருந்ததுன்னா இவருடைய கேரக்டர்லேயே இருந்தே ஜெயிப்பார், இதுதான் உண்மை. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றி இப்படி தான் இருக்கும். ஆக கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்துடுங்க, கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த 7 உங்களுடைய ராசிக்கு 7 இடத்தையும் பார்க்குது, 9 இடத்தையும் பார்க்குது, 5 இடத்தையும் பார்க்குது. ஒரு வயசான ஒரு 48-50 வயசில் இருக்கக்கூடியவர், அவருக்கு சுமைகள் வந்து மகளுக்காக மகள் ரூபத்திலையும் வரும், மகன் மகள், அதே மாதிரி மனைவிக்கு நல்லது செய்யணும் போக்குவரத்து அதனாலேயும் வரும், பாக்கியமும் அடையும். ஆனால் இடம் தடம் வாங்கி போடுவீங்க, அதுவும் கடனை லோனை போட்டு வாங்கி இந்த ஒரு வருஷத்தில் எல்லாத்தையும் சமாளிக்கணும். இதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்களா சமாளிக்க மாட்டிங்களான்னு பார்க்குறது தான் உங்கள் ஜென்ம ஜாதக ஜோடி ஜோசியம், அது நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த மாணவர்கள் மாணவிகள் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் நல்ல ஆழ்ந்த கல்வி ஆழ்ந்த இதோடு படிக்கணும் இன்டெப்த்தாக சரிங்களா. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சுமைகளாக தெரியும் இந்த சிலபஸ்லாம், அதனால் அந்த அரியர்ஸ் வைக்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் நல்லா விடிகால நேரத்தில் எழுந்திரிச்சு படிங்க. இனி நிறைய பேருக்கும் நிறைய ஃபேக்ட்ரிமேன் வேலை பார்க்குறவங்க லேபர்ஸ் இந்த மாதிரி கடல் கடந்த பிரயாணம் சென்றவர்கள், அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ராசி டெக்னீஷியனாக இருப்பாங்க நிறையா விருச்சிக ராசிக்காரங்க. அந்த டெக்னீஷியனாக எடிட்டிங் லைன் அதுன்னு இப்படிலாம் இருப்பாங்க ஃபோட்டோகிராஃபி. ஏன்னா இவங்க ரொம்ப இந்த மனிதர்கள் வித்தியாசமான விவேகமான ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதனால் அவங்கள்ட்ட உள்ள திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த வருஷத்து சுமை வந்து உங்களுக்கு உதவும். எல்லாத்தையும் சுமக்க தான் சார் பாரத்தினுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். சுமைகள் இறங்க இறங்கத்தான் அது வந்து ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமாகவும்
அதே மாதிரி அது நல்ல ஒரு வலிமையும் கஷ்டத்தில் நீங்கள் பட்ட உணர்வுகளை வந்து அதை எல்லார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பு. எனவே நாம் இந்த உலகத்தை சுற்றி அடித்து ஒரு பார்வை பார்த்தோம்னா எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான செயல்கள் அதிகமாகவும் நேர்மறையான செயல்கள் குறைவாகவும் இருக்குது. அதனால் என்ன மாதிரியான நேர்மறையான ஜோதிடர்களை நாம் சந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த அமைப்புகள் இந்த நல்ல காலங்கள் வரும்பொழுது, நல்ல திசாபுத்திகள் வரும்பொழுது நாம் அந்த மாதிரி ஜோதிடர்களை சந்திப்போம். அதுதான் உண்மை, சரிங்களா? ஆக இந்த குரு பயிற்சியினால் நல்ல பயன்களை அடையக்கூடிய அமைப்புகளை, இந்த டெக்னிக்கலான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஜென்ரலாக உங்களுக்கு மார்க் போட்டிருப்பாங்க, ஜென்ம குரு, குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு சரியில்லைன்னு. அது அப்படியே எடுத்துக்காதீங்க. அது எப்படி சரியில்லை என்னன்னு விளக்க சொல்லணும். அதாவது மூல நட்சத்திரம் மாமனார் இறந்துடுவார், இருக்க மாட்டாருன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், எதனால? ஏன் 27 நட்சத்திரத்தில் கேட்டையும் விசாகத்தையும் மூலத்தையும் இதை மட்டும் ஏன் சொல்கிறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கலை, நல்லா தான் இருக்காங்க அவங்க. பட் இந்த விளக்கங்களை வந்து நீங்கள் பெறணும். விளக்கமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை, இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இந்த குரு பயிற்சியும் கடந்து அடுத்தது 2 இடத்துக்கு குரு வரும். எப்போ? இதுக்கு அடுத்த வருஷம். 2 இடத்துக்கு குரு வரும்போது அப்படி நான் இப்போ துலாம் ராசிக்கு எப்படி சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லுவேன். அப்படியே உங்களை வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய வாடிக்கையாளர்கள், என்னுடைய யூடியூப் நேயர்கள், அவங்க என்னை நம்பியவர்கள், அவர்களுக்கு நான் வந்து கைட் பண்ணுறதுக்கு எப்போதும் தயார் நிலையில் எந்த நேரமும் இருந்துகிட்ருக்கேன். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கைட்லைன் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். இதான் துணிவே துணை. துணிந்தவனுக்கு துக்கமே கிடையாது. இறங்குற வரைக்கும் யோசிக்கணும், விரிச்சிக்கணும். இறங்கியாச்சுன்னா திரும்பி பார்க்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஆழமான ராசி. அதனால் அந்த சுமைகளை பற்றி கவலைப்படாதீங்க. இதை ஒரு சுகமான சுமைகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியில் ஒரு நிறைய அனுபவ பாடங்கள் கிடைக்கும் என்பது உறுதி. எனவே விருச்சிக ராசி நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் ஏழ ரச்சினியில் பலன்கள்லாம் நான் சொல்லியிருந்தோம். அது ஜென்ம சனியாக இருந்து அந்த விலகிற காலத்தில் நன்மை செய்யும்னு சொல்லியிருந்தோம். அதாவது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன திசை புத்திகள் நடக்குதோ அதுக்கு தக்கவாறு என்ன லக்னம். ஏன்னா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நிறைய நேரம் பேசணும்னு இருக்கும். லக்னத்தை போட்டு மேச லக்னமும் விருச்சிக ராசியும் எப்படி காம்பினேஷன்ஸ், அதில் நடக்கிற திசைகள் எதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும், எதெல்லாம் கெடுதல் செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து விரிவாக பேசலான்னு இருக்கோம். அந்த காலங்கள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்னுடைய நேயர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்துக்கள், இந்த ஜென்மகுரு, ஜென்மகுரு சீதாராமன் வனவாசம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் பற்றி யோசிக்கணும். நம்ம இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிறது, அதாவது கல்யாணம் ஆகி போகிறது, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வெளியூர் போகிறது, அதே மாதிரி நம்ம ப்ரொமோஷன்ஸ், நம்ம வேலை பார்க்குற இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, அதிலே டேபிள் மாறுறது, அதுதான் அது பலன்களாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒர்க்லோடு வந்து ஜாஸ்தி ஆகிறது, ஓவர் டைம் பார்க்குறது, 8 ஒர்க் பண்ணுறவர் 12 பார்ப்பார் இப்போது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. சுமந்துட்டு இது காசு தானே வாங்கிட்டு வர போகிறோம், அதனால் நம்ம ஒன்றும் ஏமாற்ற போகிறது இல்லை. அதனால் நீங்கள் இதுக்கு போய் இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்க அப்படிங்கிறத விட உங்களுக்குள்ளார நீங்களே உற்று நோக்கி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கிற வேலைகளை பார்த்து கூடுதல் சுமைகளையும் முடிஞ்சால் எடுத்துக்குவோம், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறது தான் பரிகாரம். நம்ம ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது போதும், இன்னொரு ஃபேக்ட்ரியும் கொண்டாந்து நான் அதை சுமக்கணும் வேண்டாம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அதுக்கு இதுதான் பரிகாரம். சிவனேன்னு இருந்தால் எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது. அதனால தான் சில நேரத்தில் அங்கே தஞ்சை மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் சிவனேன்னு இருப்பா அப்படிம்பாங்க. சிவனேன்னு சிவனேன்னு இருந்தோம்னா யார் சோறு போடுறது? அது ஒரு பக்கம். அப்போ நம்ம உழைக்க தேடுறோம். தேடும்போது நேரம் கெட்டுதுன்னா தேடிக்கிட்டே இருக்கிறோம், தேடினது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி தான் ஃபீல் பண்ண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் கூடுதல் சுமைகள் ஏற்பட்டாலும் அது சுகமான சுமைகளாக அமையும் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தன்னம்பிக்கையற்றவர்கள், அதே மாதிரி ஜோதிடத்திலேயும் நம்பிக்கை இல்லாதவர்கள், யாராக இருந்தாலும் சாதகம் என்றால் என்ன என்று அறியாதவர்களும், அதே மாதிரி மன உளைச்சலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் அவர்கள் இனி கவலைப்படாதீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க,
நல்ல ஒரு மோட்டிவேட் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. நமக்கும் நல்ல காலம் எதிர்காலம் இருக்குது என்பதை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சி எஃபோர்ட் போடுங்க. வாழ்க்கையில் நீங்களும் வெற்றியாளராகலாம், வெற்றி பெறலாம். இது விருச்சிக ராசிக்கு சொல்லலை, காமன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஜோதிடம் என்பது தன்னம்பிக்கை அற்றவர்கள், எது எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள், அதே மாதிரி வந்துட்டு எந்த பிடிமானமும் வாழ்க்கையில் இல்லாதவர்கள், எந்த பிடிப்பும் இல்லாதவர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள், குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாதவர்கள், தாய் தகப்பனார் சொல்லை கேட்காதவர்கள், மனைவி சொல்லை வந்து கேட்காமல் செயல்படக்கூடியவர்கள், இந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை போய் உட்காந்து எனக்கு என்ன நடக்குது, நான் யார், நான் எங்கிருந்து வந்திருக்கேன், என்னுடைய பிறவி தன்மை என்ன, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் ஏன் பிறந்தேன், எனக்கு சரியான ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா டிஸ்கஸ் பண்ணி அவருடைய ஜாதகத்துக்கு ஒரு நல்ல வழி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை நேர்களை. நாம் மிக அற்புதமான இந்த நேரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய முடிவில் பொதுவான சில விஷயங்களை நம்ம விளக்கியிருக்கோம். இனி அடுத்த நிகழ்ச்சியில் என்ன லக்கணமாக இருந்து விருச்சிக ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.